கரூர் தொகுதிக்கு நடைபெறவிருக்கக்கூடிய அந்த நேர்காணலில் தற்போது மக்களவை துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்பிதுரை அந்த நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, இந்த நேர்காணலில் தம்பிதுரை கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது, விவரங்களை முழுமையாக பதிவு செய்யலாம். போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற்றது. இன்று காலை 10 தொகுதிகளுக்கு நடந்தது. சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, விழுப்புரம் ஆகிய 10 தொகுதிகளுக்கு நடந்தது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கரூர் தொகுதியில் கரூர் தொகுதிக்கான நேர்காணல் என்பதும் நடைபெற்றது. கரூர் தொகுதியில் தம்பிதுரை, அதாவது எம்பியாக இருந்த தம்பிதுரை, அவர் நேரடியாக விருப்ப மனு வழங்கப்பட்ட போது அவர் நேரடியாக வந்து விருப்ப மனு பெறவில்லை. ஆனால் அவர் பெயரில் விருப்ப மனு என்பது பெறப்பட்டது. அதே போல அமைச்சர் விஜயபாஸ்கர் உடைய அப்பா சின்ன தம்பி, அவர் நேரடியாக வந்து விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த சூழலில் இன்றைய தினம் இவர்கள் இருவருமே இன்று நடைபெற்ற நேர்காணலுக்கு அவர்கள் வரவில்லை. குறிப்பாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 4 முறை எம்பியாக இருந்தவர் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை 4 முறை இருந்தார். இதுவரை கரூர் தொகுதியை பொறுத்தவரை தம்பிதுரை மட்டுமே ஒரு முக்கிய வேட்பாளராக ஒவ்வொரு முறையும் அவரே அறிவிக்கப்பட்டு வந்தார். இந்த சூழலில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தையை அவர் விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பது என்பது மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இன்று நடைபெற்ற நேர்காணலில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தை சின்ன தம்பி கலந்து கொள்ளவில்லை. அவரது ஊரில் இருக்கிறார். அதே போல எதிர்பார்க்கப்பட்ட தம்பிதுரை எம்பியும் இன்றைய தினம் நடைபெற்ற நேர்காணலில் பங்கேற்கவில்லை. அவர் ஒருவேளை நேரடியாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாரா? அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில் போட்டியிட சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தை விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழரசு, கரூர் தொகுதியில் போட்டியிட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தையும் விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறாரா? குறிப்பாக அதாவது கரூர் தொகுதிக்கு அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தை சின்ன தம்பி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் கரூர் தொகுதி என்று எடுத்துக்கொண்டாலே தம்பிதுரைதான் எப்போதும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அறிவிக்கப்படுவார். அந்த சூழலில் தம்பிதுரை விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார். இது கட்சியினர் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் கூட இன்று நடைபெற்ற நேர்காணலில் அவர் பங்கேற்கவில்லை. விஜயபாஸ்கரின் தந்தை சின்ன தம்பி இன்று நடைபெற்ற நேர்காணலில் அவர் பங்கேற்கவில்லை. ஆனால் இன்றைய தினம் கரூர் தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய தம்பிதுரை பங்கேற்பாரா என்று கட்சியினர் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சூழலில் அவரும் இன்று கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது காலை விமானத்தை தவறவிட்டதாகவும், ஆனால் இன்று மதியம் தான் வந்து கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே அவர் மதியம், அதாவது இன்று பிற்பகலிலும் இந்த நேர்காணல் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. எனவே அவர் பிற்பகலில் கலந்து கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று நடந்த நேர்காணலில் பார்க்க போனோம் என்றால், இன்று இந்த நேர்காணலில் பங்கேற்ற அதிமுகவினரிடம் பேசிய போது நேர்காணல் என்பது ஒரு சம்பிரதாயமாகவே நடைபெற்றது. ஒரு தொகுதிக்கு 6 அல்லது 7 பேர் வர சொல்லி அழைத்திருந்தனர். அவர்களிடம் அவர்களுடைய விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் அனுப்பப்பட்டனர். அவர்களிடம் எத்தகைய கேள்விகளும், பெரிய அளவில் கேள்விகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. இது ஒரு சம்பிரதாயத்தின் அடிப்படையிலேயே இது நடைபெற்றதாகவும் இந்த நேர்காணலில் பங்கேற்ற அதிமுகவினர் சிலர் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் இன்று மதியம் தம்பிதுரை கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம், அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன், அவருடைய பெயரிலும் விருப்ப மனு என்பது பெறப்பட்டது. ஒருவேளை அவர் பங்கேற்பாரா என்ற மிகுந்த எதிர்பார்ப்பு
கட்சியினர் மற்றும் ஊடகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் இருந்தது. ஆனால் அவரும் இன்று நடைபெற்ற நேர்காணலில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அஷி, நிச்சயமாக தமிழரசு அதிமுக சார்பில் இன்று 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பகுதிகளில் நேர்காணல் நடைபெற்றது. இதில் கரூர் தொகுதிக்குட்பட்ட தம்பிதுரை இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளவில்லை. அவர் பிற்பகலுக்கு பிறகு கலந்து கொள்ளலாம் என்று அவர் தரப்பில் தெரிவித்ததாக விவரங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போது